இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்ட், பேன் கார்ட், ஓட்டர் ஐடி போன்ற டாக்குமெண்ட்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்ட் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உடையிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அண்ட் வெரிஃபை ஆதார் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உடையிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டு ஆக்டிவாக இருந்தால் ஆதார் நம்பர் வரும், எக்ஸிஸ்ட்னு வரும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய ஆதார் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டில் இருக்க உங்களுடைய ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட், ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இஷ்யூ ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு e-filling 2.0 சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே incometax.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்டர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஓடிபி ரிஃபை பண்ணும். கடைசியாக உங்களுடைய பேன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டில் இருக்கும்படி உங்களுடைய நேம் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பாடம் ஸ்க்ரோல் பண்ணினா வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேன் இஸ் ஆக்டிவ் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அஸ் பர் பேன். பேன் கார்டு ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் ஏஜ் மிஸ்டேக்காக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீட்டெயில் ஆஸ் பர் பேன் சொல்லி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ உடலே உங்களுடைய பேன் கார்டும் ஆக்டிவாக இருக்குது, உங்களுடைய நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பேன் கார்டு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்விஎஸ்பின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே nvsp.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு சர்ச் இன் எல்டர் ரோல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். கன்னியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை எபிக் நம்பர் இருக்கும், டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சால் சர்ச் பை எபிக் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா பார்த்து அப்படி டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் ஃபோன் 1 வரும். ஓட்டர் ஐடி நம்பர், நேம், உங்களோட ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், போலிங் ஸ்டேஷன் நேம் எல்லாமே இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். இதிலே உங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது நீங்கள் பிரிண்ட் பண்ண நினச்சா கூட பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு போன்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.